சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு காரணங்களுக்காக நாம் இயர்ஃபோன்களை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது நமக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதா இருக்கலாம், அல்லது நம்மளோட அலுவலக சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். மொத்தத்தில் இந்த லாக்டவுன் காலத்தில் இயர்ஃபோன் நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமாகவே மாறிடுச்சு. அதிலும் குறிப்பாக இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் எப்பவுமே தம்மோட காதுகளை இயர்ஃபோன்கள் அல்லது ஹெட்ஃபோன்களை முழுகிட்டு இருக்காங்க. இது போல் ஆரோக்கியம் இல்லாத பழக்கங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் அவர்களோட மனம் மற்றும் உடல் ரெண்டுமே பாதிப்படைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக இயர்ஃபோன்களை பயன்படுத்தினா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இயர்ஃபோன்கள் பயன்படுத்துகிறதால ஏற்படுற ஆபத்துக்களை பற்றி நம்மளோட மருத்துவரை சந்தித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம். மேலும் நாள் முழுக்க இயர்ஃபோன்களை பயன்படுத்துவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இயர்ஃபோன்களை நீண்ட நேரம் அல்லது நாள் முழுக்க பயன்படுத்திட்டு வந்தால் நமக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்னென்னன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல காதில் நோய் தொற்று ஏற்படுவதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயர்ஃபோன்கள் அல்லது ஹெட்ஃபோன்களை நேரடியாக காதின் துவாரத்தில் பொருத்துவதால் காதிற்குள்ள செல்கிற காற்று தடைப்படுது. அவ்வாறு காற்று தடைப்படுறதால பல வகையான நோய் தொற்றுகள் காதுக்குள்ளே ஏற்படுது. அளவுக்கு அதிகமாக இயர்ஃபோன்களை பயன்படுத்தும்போது காதுக்குள்ளே பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்ச்சி அடையுது. அதனால் நாம் பயன்படுத்துகிற இயர்ஃபோன்களை மற்றவங்களோட எப்பவுமே பகிர்ந்துக்கவே கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாக்டீரியா அவங்களுக்கு பரவுவதற்கு ரொம்பவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் அளவுக்கு அதிகமாக இயர்ஃபோன்களை பயன்படுத்தினா காதுகளில் பல வகையான நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீண்ட நேரமோ இல்லாட்டி அதிகமாகவோ இயர்ஃபோன்களை பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்கணும். அடுத்து காதுகளில் ஏற்படுற வலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயர்ஃபோன்களை நீண்ட நேரம் பயன்படுத்தினா ஏற்படுற முக்கிய பக்க விளைவு காது வலி தான். இயர்ஃபோன்களில் இருந்து வரும் அளவுக்கு அதிகமான சத்தம் காதுக்குள்ளே பாயுது. அளவுக்கு அதிகமான சத்தம் நம்மோட காதுகளை பாதிக்குது. அதனால் அளவுக்கு அதிகமான சத்தத்தை குறைக்கணும். மேலும் நம்மோட காதுகளுக்கு சரியாக பொருந்தாத இயர்ஃபோன்கள் அல்லது ஹெட்ஃபோன்களை நம்மோட காதுகளில் மிதமானது முதல் தீவிரமான வலியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. காதின் வெளிப்பகுதியில் அதிக அழுத்தத்தை கொடுக்கும்பொழுது அது நம்மளோட செவிப்பறையை பாதித்து காதுகளை அதிகமான வலியை ஏற்படுத்தும். அதனால் நம்மளோட காதுகளுக்கு பொருந்தாத ஹெட்ஃபோன்கள் இயர்ஃபோன்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அடுத்து தலை சுற்றல் மற்றும் மயக்கம் ஏற்படுதலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயர்ஃபோன்களை நீண்ட நேரம் பயன்படுத்தினா அது வெர்டிகோன்னு சொல்லப்படுற தலை சுற்றல் மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்தும். வெர்டிகோன்னு சொல்லப்படுறது தலை சுற்றல் மற்றும் மயக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி மனுஷனை இயக்க விடாமல் செஞ்சிடும். அளவுக்கு அதிகமாக சத்தத்தின் காரணமாக நம்மளோட காதின் வெளிப்பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அது நமக்கு தலை சுற்றலையும் மயக்கத்தையும் ஏற்படுத்துது. அதனால் இயர்ஃபோன்களை சத்தமாக அதிகமாக வச்சு நீண்ட நேரம் பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்கணும். அடுத்து கேட்கும் திறன் இழத்தலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீண்ட நேரம் இயர்ஃபோன்களை பயன்படுத்திட்டு வந்தால் நம்மளோட கேட்கும் திறன் செயல் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட காதின் உட்பகுதி ரொம்பவும் மென்மையான ஒரு பகுதி தான். அதனால் இயர்ஃபோன்களில் இருந்து காதுக்குள்ளே போகிற அதிகமான சத்தம் காதின் மென்மையான உட்பகுதியை பாதிப்படைய செய்ய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்மளோட காதுகளில் ஏராளமான செல்கள் தங்கி இருக்குது. அதில் சில நம்மளோட முடியை போல அமைப்பு இருக்கும். இந்த முடி போல இருக்கிற செல்கள் காதுக்குள்ளே வரும் சத்தத்தை மூளைக்கு கடத்தும் கடத்திகளாக செயல்படுது. அதனால் அளவுக்கு அதிகமான சத்தம் இந்த முடி போல இருக்கிற செல்களில் நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பாதிப்பு நம்மளோட கேட்கும் திறனை இழக்க செய்யக்கூடியது. அடுத்து கவனத்தை சிதறடித்தல். இயர்பட்ஸ்கள் மிகவும் சிறியவையாக இருக்கலாம், ஆனால் இவற்றில் இருந்து வரும் பெரிய சத்தம் நம்மளோட செவிப்பறையில் மோதி காதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. வெளியிலிருந்து வரும் அதிக சத்தம் நம்மளோட காதில் இருந்து மூளைக்கு பயணம் செய்யும்பொழுது அது நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. அதனால் நம்மளோட கவனம் சிதறடிக்கப்படுது. மேலும் ஒருத்தர் நீண்ட நேரம் இயர்ஃபோன்களை பயன்படுத்திட்டு இருக்கும்போது அவரோட ஒருமுகப்படுத்தும் திறன் படிப்படியாக குறைஞ்சி பலவீனமடைய வாய்ப்பு இருக்குது. அதனால்
நீண்ட நேரம் இயர்ஃபோன்களை பயன்படுத்துவதால இப்ப சொன்ன இந்த பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட அடிக்கடி காது மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர்களை சந்திச்சு நம்மளோட காது நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குதான்னு பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இயர்ஃபோன்களை நீண்ட நேரம் பயன்படுத்தாம ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அவ்வாறு இயர்ஃபோன்களை பயன்படுத்தும் போது சத்தத்தை குறைச்சி வச்சு தான் கேட்கணும். பெரும்பாலான குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கு இயர்ஃபோன்களை அளவுக்கு அதிகமான சத்தத்தை கேட்கறதால அவங்களுக்கு செவிகளில் பாதிப்படைவதா ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் மிக குறைஞ்ச நேரம்தான் இயர்ஃபோன்களை பயன்படுத்தணும். அதுவும் மிக குறைந்த சத்தத்தில் தான் இயர்ஃபோன்களை பயன்படுத்தணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.